வணக்கம். ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். சிவபெருமானின் திருச்சின்னங்களில் ஒன்றுதான் ருத்ராட்சம். சிவனின் கண்களில் தோன்றிய ருத்ராட்ச மணிகள் சிவபெருமானின் கருணை பார்வையைப் போலவே நம்முடைய துன்பங்களை போக்கக்கூடிய சக்தி கொண்டது. மேலும் ஆனந்த வாழ்வை நமக்கு தரக்கூடியதாக ருத்ராட்சங்கள் அமைகின்றன. இரண்டு முக ருத்ராட்சம் எப்படி இருக்கும், இதை யாரெல்லாம் அணியலாம், அப்படி நாம் அணிவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இருமுக ருத்ராட்சமானது இரண்டு கோடுகளை உடையது. அதாவது இருமுக ருத்ராட்சத்தில் இரண்டு கோடுகள் இருக்கும். இது அர்த்தநாரீஸ்வரர் வடிவமாக கூறப்படுகின்றது. சிவசக்தியின் அருளை பெற்றதாகவும் சந்திரனின் ஆதிக்கம் பெற்றதாகவும் இருக்கிறது. பத்ம புராணமானது இரண்டு முக ருத்ராட்சங்கள் அக்னியின் ஆதிக்கத்தை பெற்றதாக விளக்குகின்றது. அக்னி அனைத்து பொருட்களையும் எரித்து சாம்பலாக்குவது போல நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் சாம்பலாக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருமுக ருத்ராட்சங்கள் இருக்கின்றன. இருமுக ருத்ராட்சத்தை நாம் அணிவதால் பசுவை கொன்ற பாவம் கூட நீங்கிவிடும் என்று கூறப்படுகிறது. மேலும் இருமுக ருத்ராட்சங்களை நாம் அணிவதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் மறைந்து குடும்ப ஒற்றுமை மேலோங்குகிறது. உறவினர்களிடையே நல்ல இணக்கமும் நிம்மதியான சூழலும் அமைகின்றது. அந்த குடும்பமானது எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிறைந்ததாக காணப்படும் என்று பத்ம புராணம் கூறுகின்றது. சிலர் மற்றவர்களுடன் ஒரு நல் உறவையோ அல்லது இணக்கமான சூழலையோ ஏற்படுத்தி கொள்ளாமல் தனிமையிலேயே இருப்பார்கள். அவர்களுக்கு நட்பு வட்டாரமும் அவ்வளவாக இருக்காது. யாரிடமும் பழக்க வழக்கங்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள், யாரிடமும் பழக மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருமுக ருத்ராட்சத்தை அணிவதன் மூலம் சமூகத்தில் பேரும் புகழும் நல்ல அந்தஸ்தும் நல்ல நண்பர்களையும் நல்ல உற்றார் உறவினர்களையும் பெறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருமுக ருத்ராட்சமானது அதிக செல்வ வளத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. ஏனெனில் சிவசக்தியின் சொரூபமாக இது விளங்குவதால் வாழ்க்கை என்றுமே ஒளிமயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு தந்துவிடுகிறது இருமுக ருத்ராட்சம். இருமுக ருத்ராட்சத்தை நாம் அணிவதால் நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் குழந்தை பாக்கியத்தை அடையக்கூடிய சிறந்த அமைப்பை இருமுக ருத்ராட்சம் தருகிறது. இருமுக ருத்ராட்சத்தை நாம் அணிவது மற்றும் வீட்டில் வைத்து பூஜை செய்வதால் மேற்கூறிய அத்தனை பலன்களையும் நாம் பெற முடியும். அவரவர் நட்சத்திர அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இருமுக ருத்ராட்சத்தை எந்த நட்சத்திரக்காரர்கள் அணியலாம் என்று பார்த்தால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அணியலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருமுக ருத்ராட்சத்தை அணியலாம். இருமுக ருத்ராட்சத்தை அணிவதால் வாழ்வின் உயர்ந்த நிலையை அடைய முடியும் மற்றும் செல்வ செழிப்போடு நோய் நொடியில்லாத வாழ்க்கையை பெற முடியும் என்றும் கூறப்படுகின்றது. இவர்களுக்கு சிவசக்தியின் அருளானது எப்பொழுதுமே கிடைக்கும் என்றும் பத்ம புராணம் விரிவாக விளக்குகிறது. ஆரோக்கிய விஷயத்திலும் இருமுக ருத்ராட்சம் நமக்கு நன்மையே செய்கிறது. நாள்பட்ட ஆஸ்துமா, மலட்டுத்தன்மை, மன அழுத்தம், சிறுநீரக கோளாறு, கவனக்குறைபாடு, மனச்சோர்வு மற்றும் மனப்பதட்டம், எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுவது, மனம் சார்ந்த பிரச்சனைகள், கண் கோளாறுகள், குடல் சார்ந்த பிரச்சனைகள் போன்ற எல்லா நோய்களுக்கும் சிறந்த மருந்தாக இது விளங்குகிறது. ஆகவே அர்த்தநாரீஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய சிவசக்தியின் சொரூபம் கொண்ட இருமுக ருத்ராட்சத்தை நாம் அணிவதால் சிவசக்தியின் அருளை பெற்று என்றும் வளமாக வாழ்வோம். மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.